ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஜோ சிஸ்டர்ஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கன்னியாகுமரி திருநெல்வேலி நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட்ஸில் ரொம்பவே ஃபேமஸான முந்திரி கொத்து வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க முந்திரி கொத்து எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவு பாசிப்பயிறு சேர்த்துருக்கேன் அந்த பாசிப்பயிரை நல்லா செவக்கை வறுத்துறணும் முந்திரி கொத்துன்ற பேரை கேட்டவுடனே எல்லாரும் இது ஏதோ முந்திரி பருப்பில் செய்கிற ரெசிபி போல் இருக்குன்னு நினச்சிருப்பீங்க இல்லைவே இல்லைங்க இது வந்து சத்தான பாசி பயரில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது இப்போ இந்த ஒரு கப்பு எடுத்துருக்கிற இந்த பாசிப்பயிரை நல்லா செவக்க வறுத்தரணும் வறுத்துட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா செவக்கை வறுத்தாச்சு இதை இப்போ வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் அரை கப் அளவுக்கு துருவிய தேங்காய் எடுத்துருக்கேன் அந்த துருவிய தேங்காயையும் நல்லா இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும் இந்த பேன்லேயே போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த தேங்காயை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுறதுனால இந்த ரெசிபியை நம்ம வந்து ஒரு மாதம் அளவுக்கு கூட வந்து இதை ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கெடாமல் இருக்கும் அதை ஒரு மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த ரெசிபிக்கு தேவையான வெள்ளை பாகு காய்ச்ச போகிறோம் இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் பாசிப்பெயருக்கு முக்கால் கப் அளவு வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளத்தை எடுத்துகிட்டு அதை மூ மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம் நல்லா வெள்ளம் வந்து மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அந்த வெள்ளம் வந்து நல்லா இந்த தண்ணியில் வந்து கரைஞ்சால் போதும் இதுக்கு வந்து இந்த ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி பதம் அப்படின்ற அந்த பதம்லாம் எதுவும் தேவையில்லை நல்லா அது கரைஞ்சாலே போதும் கரைஞ்சிட்டு இந்த பாருங்கள் நல்லா ஒரு தேன் கன்சிஸ்டன்சிக்கு வந்த அளவுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தேன் அந்த பாசிப்பயரு நல்லாவே வந்து ஆறிடுச்சு இப்போ அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு கூடவே இது கூடவே வந்து நான் இன்றைக்கி அரை டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் தூள் இருந்தது அப்படின்றதுனால நான் போட்டிருக்கேன் நீங்கள் அதுக்கு பதிலாக ரெண்டு ஏலக்காய் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு ஜாரில் நாம் வறுத்து வச்சோம் இல்லையா தேங்காய் துருவல் அதையும் வந்து லைட்டாக போட்டு ஒரு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வேறு ஒரு பவுலில் நாம் அரைச்சி எடுத்த பாசிப்பயிறு தேங்காய் துருவல் எல்லாத்தையும் கலந்து வச்சிருக்கேன் அது கூடவே இப்போ நம்ம வெள்ளை பாகு காய்ச்சினோ இல்லையா அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாகு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணுங்க அதாவது ஒரு தேன் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் பாகு இந்த வெள்ளை பாகையும் நல்லா சேர்த்துட்டு இந்த மாவு ஃபுல்லாக படற மாதிரி அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போது இந்த மாவில் இருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க அந்த உருண்டைகள் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஃபேன் காற்றுல நல்லா காய விடுங்க அதுக்கப்புறமா தான் அதை எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்கணும் இப்போ அந்த அவுட்டர் லேயர் எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி மூணு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன் கூடவே கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் அது கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க தண்ணியை வந்து மொத்தமாக ஊற்றிட வேணால் ரொம்ப வந்து நீர்க்க இருக்கக்கூடாது இந்த கவரிங் லேயர் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அதே மாதிரி மாவும் வந்து கெட்டிப்படாமல் நல்லா அந்த ஸ்பூன்லே வச்சு நல்லா அழுத்தி கெட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த அவுட்டர் லேயர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம தண்ணியை வந்து மொத்தமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா மாவு ரொம்ப நீர்த்து போயிடும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு தோசை மாவு பதத்துக்கு அந்த பேட்டரை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது இது கூட ஓகே இப்போது இந்த பதத்துக்கு வந்து அந்த அவுட்டர் லேயர் கவரிங் இருந்தால் போதும் இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா அது காயட்டும் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாசி பயரில் செஞ்ச உருண்டைகள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இந்த பேட்டரில் போட்டு நல்லா கவர் ஆகிற மாதிரி அந்த மாவை அதை மேலேயே ஊற்றி நல்லா பரட்டி விடுங்க பரட்டி விட்டதுக்கப்புறம் இப்போ இதை நல்லா காஞ்ச எண்ணெயில் இதை போட்டு நல்லா பொறிச்சு எடுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதில் இந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுக்கலாம் அவுட்டர் லேயர் வந்து நம்ம வந்து வெறும் அரிசி மாவில் செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமே அது வந்து வெந்துடும் அதனால் சிம்மலே வச்சு பொறிச்சி எடுங்க இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் இப்போது ஒரு பக்கம் வெந்த உடனே அதை லைட்டாக திருப்பி விட்டுட்டு நல்லா எல்லா சைடும் நல்லா வேகிற மாதிரி பொன் நிறம் ஆகிற வரைக்கும் அதை எடுத்துக்கலாம் இந்த முந்திரி குத்து பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி சைடு எல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான பலகாரம் இது வீட்டில் ஒரு விசேஷம் பண்டிகை நாட்கள் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்வீட் இல்லாமல் அவங்க எந்த பண்டிகையுமே கொண்டாட மாட்டாங்க கல்யாணம் ஆகி போகிற பொண்ணுக்கு சீர் கொடுக்குறதுலையும் அந்த மாதிரி வீட்டு பலகாரங்கள் கொடுக்குறதுலையுமே கூட கண்டிப்பாக இந்த முந்திரி கொத்தையும் சேர்த்து தான் கொடுத்து அனுப்பி விடுவாங்க இப்போ இது நல்லா நாலு பக்கமும் நல்லா வந்து செவந்து வந்துடுச்சு நல்லா செவக்க விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த முந்திரி கொத்து வந்து அவுட்டர் லேயர் வந்து ஒரு மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே அந்த பாசி பயிறு வந்து சமமாக டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்கு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ